வணக்கம், நான் உஷா கார்த்திக். இன்றைக்கி பலாக்காயில் கிரேவி பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பலாப்பழத்தோட பிஞ்சு தான், பிளாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வறுவல் வந்துட்டு சாம்பார் சாதம், ரசம் சாதம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கணும். அதில் எண்ணெய் தடவிக்கணும். பால் நிறையா வரும் அந்த பிஞ்சில். இப்படி ரெண்டாக வகுந்துக்கலாம். அந்த கத்தியில் எண்ணெய் தடவிக்கலாம். ரொம்ப பார்த்து நறுக்கணும். அந்த தோலெல்லாம் செதுக்கி எடுத்துடணும். இந்தமாரி தோலை செதுக்கி எடுத்துட்டு அந்த மேலே உள்ள சொர சொரன்னு உள்ளது ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி ரெண்டாக நறுக்கிக்கலாம். அதில் நடுப்பறை கட்டை மாதிரி இருக்கும், அதை போடக்கூடாது. ரொம்ப பிஞ்சாக இருந்தால் அது நல்லாயிருக்கும், சேர்த்து போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அந்த கட்டை மாதிரி நறுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நடுப்புற உள்ள கட்டையே தூக்கி போட்டுடலாம். அது சாப்பிட முடியாது, கல் மாதிரி இருக்கும். அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த கட்டை மாதிரி உள்ளது வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். இந்த ஓரத்தில் உள்ளது வேறு எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தொட்டு தான் நறுக்கணும், இல்லாட்டி அந்த பால் ஒட்டிக்கும், பிசு பிசுன்னு போகாது. அப்படி ஒட்டிட்டாலும் எண்ணெயை தொட்டு தெளித்தோம்னா போயிடும். இப்போ சின்ன பீஸாக நறுக்கி தண்ணியில் தான் போடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இதில் பிரியாணி, பொடுமாஸ், பொரியல் எல்லாமே பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 மாதிரி கூட பண்ணலாம். அடுத்த வீடியோவில் அதை போடுறேன்னா. தண்ணியில் இருக்கட்டும், இல்லைனா கருத்து போயிடும். இந்த கிரேவிக்கு பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை தாளிக்கிற பொருள், சீரகத்தூள், மஞ்சத்தூள். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிற பொருள்லாம் போட்டுக்கலாம். பட்டை, இலை, பூவு, சோம்பு, கருவேப்பிலை. பொடிசாக நறுக்கின வெங்காயம், ரொம்ப பொடிசாக நறுக்கிங்க. வெங்காயம் நல்லா செவக்கணும், அந்த அளவுக்கு வதக்கணும். பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். தக்காளி பெருசாக 2 போட்டிருக்கேன். பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா கிரேவி மாதிரி வரணும், நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். ஜீரகத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வைக்கலாம். அந்த பலாக்காயை மஞ்சத்தூள் உப்பு போட்டு, அரை உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா போட்டால் அவ்வளோ வேகாது. வேக வச்சு எடுத்து போட்டோம்னா சூப்பராக இருக்கும், கிரேவியும் சீக்கிரம் ஆகிடும். மிளகாத்தூள், எல்லா குழம்புக்கும் போடுற மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி வெந்திருக்கு, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த கிரேவிக்கு தகுந்த மிளகு தண்ணி மூடி வச்சிடலாம். இது செட்டிநாடு பக்கம் சமையக்காரவங்க வந்து கண்டிப்பாக அது சைவ சமையலில் போடுவாங்க. கறி பிரட்டல் மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான கிரேவி ரெடி. நன்றி.